Hi friends, welcome to Tulip Kitchen. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட மார்னிங் ரூட்டீன் தாங்க பார்க்க போறோம். இப்ப மணி 7 ஆகுதுங்க. இப்பதான் நான் என்னோட வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்றேன். இப்ப வாங்க நான் என்னென்ன செய்யறேன் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். காலையிலே சாப்பாடு தாங்க வைக்க போறேன். அதுக்காக அரிசி தண்ணியில போட்டேன். பருப்பு முருங்கையும் போட்டு குழம்பு வச்சு முருங்கக்கீரை பொரியல் பண்ணலாம்னு இருக்கேன். இன்னைக்கு எங்களுக்கு காலையில அத வச்சு தாங்க சாப்பிட போறோம். அதுக்காக பருப்பு வேக போட்டுருக்கேன். தக்காளி ஒன்று சேர்த்து வேக போட்டுருக்கேங்க. ஒரு அடுப்பில் சாதம் வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுக்கலாங்க. பருப்பு வேகிறதுக்குள்ளே புளி நல்லா ஊறி வந்துடும். புளியை எப்போவுமே ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க. புளியில் வந்து அந்த மண் துகள்கள் தூசி இதெல்லாம் நிறையா இருக்கலாங்க. அதுக்காக ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்திக்கிறது நல்லது. நான் எப்போவுமே பருப்பு வேகும்போதே பூண்டு ஒரு 4 பல் வெங்காயம் ஒரு 4 சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அதுக்காக தான் பூண்டு வெங்காயம் வச்சுட்ருக்கேன். பூண்டு வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்னு சொல்லி சொல்லுவாங்க. சின்ன வெங்காயத்தில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்குதுங்க. அதனால பூண்டு வெங்காயம்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம உணவில் எடுத்துக்கிறது நல்லது. இன்னைக்கு காலையிலேயே சாப்பாடே வச்சிடுறேங்க. டிஃபன் செய்யலை. இன்னைக்கு அம்மாவை பார்க்க போகலான் இருக்குங்க. அதுக்காக இன்னைக்கு காலையிலே சாப்பாடு வைக்கிறேன். நான் கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்திருக்கேங்க. விளக்கெண்ணெய் சேர்த்தும்போது பருப்பு குழம்புக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. விளக்கெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் சேர்த்திக்கலாம். நம்ம எல்லாத்துலேயும் விளக்கெண்ணெய் சேர்த்த முடியாதுங்க. ஒரு குறிப்பிட்ட இதில் தான் சேர்த்த முடியும். கத்திரிக்காய் குழம்புக்குலாம் விளக்கெண்ணெய் சேர்த்தும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. விளக்கெண்ணெய் சேர்த்து வேக வச்சு தாளிச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே கத்திரிக்காய் கருவாடு போட்டு குழம்பு வச்சு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒர்க்கு நிறையா இருக்குங்க. அதுக்காக தான் காலையிலே சாப்பாடு வச்சிட்றேன். ரெண்டு நேரம் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது டைம் அதிகரிக்கும். நேற்று கொஞ்சம் ஒரு வேலையை வெளியில் போயிட்டுங்க. அதனால் நேற்று ஈவினிங் வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் எதுவும் விளக்கலை. அதுக்கப்புறம் ரெசிபி அப்லோட் பண்ணலான்ட்டு ஒரு ரெசிபி போட்டேன். அதிலெல்லாம் நிறைய பாத்திரம் சேர்ந்துச்சுங்க. அதனால் அதெல்லாம் நிறையா இருக்கிறனால வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும். வீடு 1 வீக் ஆகிடுச்சுங்க, இல்லை மாப் போடணும். அதுக்காகத்தாங்க இன்றைக்கி நான் காலையிலேயே சாப்பாடு வச்சிட்றேன். அதுக்கு முருங்காயை கட் பண்ணிக்கலாங்க. நான் முருங்காயை வந்து பருப்பு வெந்த உடனே சேர்த்திக்க போகிறேன். வேக வச்சு தாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முருங்காயை சேர்த்திட்டேன். புளியை ஊற வச்சு கரைச்சி அதையும் சேர்த்திடலாம். 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்திக்கிறேன். உப்பு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. உப்பு காரம்லாம் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் மிளகாத்தூள் எதுவுமே தனியாக சேர்த்த போகிறது இல்லைங்க. சாம்பார் தூள் மட்டும் போதும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. என்னோடய அம்மா ஆத்தா எல்லாருமே இது மாதிரி தாங்க செய்வாங்க. ஃபஸ்ட்டு குழம்பு வேக வச்சு அப்புறம் தான் தாளிப்பாங்க. இது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வேலையும் நம்மளுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கீரைக்கு குழம்புக்கு ரெண்டுக்குமே வெங்காயம் வச்சு வச்சிட்டேன். பாப்பாவும் தம்பி டிராயிங் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால வீட்லேயே இருக்கிறாங்களாங்க. எங்கேயும் வெளியிலேயும் எங்கேயும் போகிறதுக்குள்ள அதனால் ரொம்ப எனி டைம் செல்லுலேயே இருக்கிறாங்க. ஒன்று மொபைல் வச்சுருக்காங்க, இல்லைன்னா டிவி பார்க்குறாங்க, இல்லைன்னா ஓரியன்ட்டே இருக்கிறாங்க. அதுக்காக தாங்க தூங்கி எழுந்துருச்சு உடனே தம்பி மொபைல் எடுத்தான். அவனை டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டிராயிங் வரைய சொல்லி சொல்லியிருக்கேன். உங்களை வீடியோவில் காமிக்கிறேன், வரைங்கன்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் குசியாக வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கீரையை வதக்கி விட்டுக்கலாம். கீரைக்கு வந்து எப்போவுமே எண்ணெய் அதிகமாக சேர்த்துங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்தி கொஞ்சம் வெங்காயம் மிளகாய் எல்லாம் அதிகமாக சேர்த்தும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கீரையெல்லாம் கொஞ்சம் காரசாரமாக இருக்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 6-7 வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கீரையை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லாம் ஒன்றா சேர்த்துலங்க. கிளறி விடும்போது எல்லாம் கீழே சிந்துன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கீரை எல்லாத்தையும் சேர்த்திடுவோம். முருங்கைக்கீரையெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் ரொம்ப ரிச்சாக இருக்குது. நீங்கள் முடிஞ்ச வரையிலும் முருங்கைக்கீரையெல்லாம் கிடச்சிச்சின்னா சேர்த்திக்கோங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் டெய்லியும் முருங்கைக்கீரை சூப் எடுக்கும்போது உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கெலாம் இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. கீரைக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சுருக்குங்க. முருங்கைக்கீரை அகத்திக்கீரையெல்லாம் நல்லா வேகணுங்க. வேகலைன்னா வயிறு வலி எடுத்துரும்.
இப்போ குழம்பு தாளிச்சு விட்டுக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு பொரிச்சதும் வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை தாளிச்சுக்கலாங்க. வரமிளகாய் போட்டு தாளிக்கும் போது பருப்பு குழம்புக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கீரை வந்து ஓரளவுக்கு வெந்திருக்குங்க, நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். உங்களுக்கு தொய்யக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை இதெல்லாம் இருக்குல்லங்க, இது மாதிரி கீரைகளுக்கெல்லாம் தண்ணி அதிகம் சேர்த்தக்கூடாதுங்க. கொஞ்சமாக தெளித்து விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாலே வெந்துடும். ஒவ்வொரு டைம் தண்ணியே தேவைப்படாதுங்க. நம்ம கீரையை வாஷ் பண்ணும்போது அதில் தண்ணி இருக்கும்போது அந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும் ஓரளவுக்கு. ஆனால் முருங்கைக்கீரை, அகத்திக்கீரைக்கெல்லாம் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியாவது சேர்த்து வேக வைக்கணுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். ரெண்டு பேர் ரொம்ப மும்பரமாக வரைஞ்சிட்ருக்காங்க. நான் மூடி வந்து கொஞ்சம் ஒஞ்சிரிச்சு வைக்க முட்டுட்டேங்க. குழம்புல கொஞ்சம் பொங்கி வந்திருக்கு. பருப்பு குழம்பு வந்து ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி பொங்கி வந்துடுது. இப்போ குழம்பு வச்சாச்சுங்க. குழம்பு எடுத்து வச்சுட்டு கீரைக்கு வந்து தேங்காய் சேர்த்தணும். அவ்வளோதாங்க, கீரையும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் மோர் சிலுப்புனுங்க. அந்த வேலை முடிஞ்சுன்னா என்னுடைய சமையல் வேலை முடிஞ்சுது. கொஞ்சம் தயிர் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுங்க, நேற்று சரியெல்லாம் எடுத்துக்காதனால. சரி, வேஸ்ட் ஆயிரும் சொல்லிட்டு மோர் சிலுப்ப போகிறேன். ரெண்டு பேரும் திருதிருன்னு முழிக்கிறாங்க. தயிராக எடுத்துக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுதுங்க. இது மாதிரி ஒரு 2 நாள் குறுக்கா மோர் சிலுப்பிட்டோம்னா மோர் எப்படி இருந்தாலும் நம்ம குடிச்சிருவோங்க, வேஸ்ட் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு வெண்ணையும் கிடைக்கும். இதில் எனக்கு எவ்வளோ வெண்ணெய் கிடைச்சிருங்க, நான் ஏதாவது ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன். வெண்ணெய் வந்து அப்படியே எடுத்த உடனே ஸ்டோர் பண்ணாமல் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற மோர்லாம் நீட்டாக வாஷ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வெண்ணெய் சீக்கிரம் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். எல்லாம் ஃபுல்லாக கவுண்டர் டாப்பில் க்ளீன் பண்ணணும். பாத்திரம் சிங்க் நிறைய இருக்குதுங்க, அது இல்லாமல் கீழே தனியாக இருக்குது. இது எல்லாம் வாஷ் பண்ணிட்டு பண்ணணும். ஒரு பேஸ்கெட் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன், ரெண்டாவது பேஸ்கெட்டு பாருங்கள். இப்போ ஒரு கட்டல் அளவுக்கு பாத்திரம் சேர்ந்துருக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டுங்க. வீடு ஃபுல்லாக மாப் போட்டுட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போக போகிறேன். எங்கள் அப்பாவோட அம்மாங்க, நாங்கள் ஆத்தா அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்பாவோட அம்மாவை ஆத்தான்னு சொல்லுவோம், அம்மாவோட அம்மாவை அம்மாச்சின்னு சொல்லி சொல்லுவோம். நானும் அம்மாவும் கீரை பிடிச்சிட்ருக்கோம். நான் வந்த உடனே பார்த்த உடனே கிளம்பணுன்னு தாங்க வந்தேன். நான் அம்மாட்ட சொல்லக்கூட இல்லை, திடீர்னு வந்தேன். அம்மா என்னையெல்லாம் காமிச்சிடாத, நான் காட்டில் வேலை செஞ்சுட்டு தலை கூட சீவாமல் இருக்க, என்னையெல்லாம் காமிச்சிடாத அப்படின்ட்டாங்க. இடையில இன்னொரு டைம் காமிக்கிறேன். எங்கள் ஆத்தாவுக்கு பாப்பா எதுக்கு மொபைல் வச்சுட்டு இருக்கானே தெரியாதுங்க. அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தேன் நான் எங்கள் ஆத்தாவுங்க. எங்கள் ஆத்தா வந்து மொச்சப்பருப்பு குழம்பு வந்து சூப்பராக வைப்பாங்கங்க, ரொம்ப டேஸ்டியாக வைப்பாங்க. நான் ஒரு நாளைக்கு எங்கள் ஆத்தா வைக்க சொல்லி வீடியோ எடுத்து போடுறேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்ன தான் நான் வச்சாலும் ஆத்தா வைக்கிற மாதிரி இல்லை, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ஆத்தா வச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஒரு நாளைக்கு எங்கள் ஆத்தாவை தான் செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிடணும். இது வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குங்க, அதில் போட்டிருக்கோம். வீட்டுக்கு தேவையான காய்ச்செடியெல்லாம் ஓரளவுக்கு போட்டிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.